5000 ரூபாய்க்கு இவ்வளோ பட்டாசா. இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவங்க வந்து ஒரு லேப்டாப் பேக் தரம் ப்ரோ அப்படின்னா, சென்னை வாசிகளுக்கு உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம். உங்களுக்கு ஒரு அவேர்னஸா ஒன்று சொல்றேன் சரிங்களா, நீ கேட்கறது கேட்காது உங்க இஷ்டம். பொட்டி வந்துச்சு மக்களே, பொட்டி வந்திருக்கு. என்ன பொட்டின்னு கேக்குறீங்களா? பட்டாசு பொட்டி தான். 5000 ரூபா மதிப்புள்ள காம்போ பாக்ஸ் ஸ்ரீ கணேஷ் ஏஜென்சில இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இதை நான் ஆர்டர் போட்டேன் ஸ்பெசிபிக்கா. இதுல என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு அவேர்னஸா ஒன்று சொல்றேன் சரிங்களா, நீ கேட்கறது கேட்காது உங்க இஷ்டம். என்ன எதுக்காக சொல்றேன்னா, நீங்க தீபாவளி டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி சென்னையில நீங்க பட்டாசு வாங்குறதுக்கு, நீங்க சிவகாசியில் வாங்கினீங்கன்னா ஸ்கேம்ஸ்லாம் இல்லாம தப்பிக்கலாம். ஏன் சொல்றேன்னா, நம்ம சென்னையில அதிக ரேட்ல பட்டாசுகள் கொடுக்கறதுனால லாஸ்ட் மினிட்ல நிறைய பேர் ட்ரபிள் வராங்க. அந்த ஒரு ட்ரபிள்னஸ்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா, முன்கூட்டியே நீங்க சிவகாசியில போய் ஆர்டர் பண்றது ஈஸி. அது அட் த சேம் டைம் உங்களுக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும். எந்த கடன் எல்லாம் பார்க்காதீங்க, எல்லா கடையிலும் நீங்க ஆர்டர் பண்ணலாம். நம்மளோட வீடியோல அன்பாக்ஸ் பண்ண போறது ஸ்ரீ கணேஷ் ஏஜென்சியோட 5000 ரூபீஸ் ஒர்த்தான காம்போ பாக்ஸ் தான். 5000 ரூபாய்க்கு இவ்வளவு பட்டாசா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு பட்டாசு வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவங்க வந்து ஒரு லேப்டாப் பேக் தரேன் ப்ரோ அப்படின்னு. நான் என்னடா லேப்டாப் பேக் தரேன்றாங்களே, இந்த பாக்ஸோட லேப்டாப் பேக் வரல அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு கால் ஒன்று வருது. அந்த கால்ல இருந்து, ப்ரோ நீங்க பட்டாசு வாங்கினீங்க, நான் லேப்டாப் பேக் அனுப்பதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு. ப்ரோ நான் ஆல்ரெடி இந்த பாக்ஸ் எடுத்தாச்சு, இதை டெலிவரி பண்ணி இதை டெலிவரி சார்ஜும் கொடுத்து வாங்கிட்டேன். அதனால இன்னைக்கு திருப்பி நீங்கள் லேப்டாப் பேக் தேவையில்லாமல் நான் போய் டெலிவரி சார்ஜ் பே பண்ணணும் அப்படின்னோடனே, ப்ரோ நீங்கள் அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க, நான் அமுச்சு விட்றேன் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யார் யார் 5000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்களோ, உங்களுக்கு ஒர்த்தான ஒரு லேப்டாப் பேக்கு கன்ஃபார்ம் உங்கள் வீடு தேடி வரும், பாக்ஸோட வரும், தனியாக வராது சரிங்களா. ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணிடலாமா, பொட்டியை ஓப்பன் பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க எல்லா சைடுமே. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு 2-3 இயர்ஸ்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸிங் வந்து எப்படி தான் இருக்கும், மொத்தமாக இங்கே இந்த மாதிரி மேலே ஒரு ரேப்பர்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த வாட்டி இதெல்லாம் போட்டு அமைச்சிருக்காங்க. எதனாலனா, இப்போ வந்து மழை குளிர் எல்லாம் சேர்ந்து வர்றதுனால உள்ள இருக்கிற பட்டாசுலாம் நமுத்து போயிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக. இவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே பண்ணுறாங்க. இவங்களும் பாக்ஸ் நல்லா ப்ராப்பராக போட்டு வச்சிருக்காங்க. ஒன்ஸ் இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டா இதை யூஸ் பண்ண முடியாது, அதனால மேலோட்டமாக இதை வந்து கட் பண்ணிப்போம் சரிங்களா. அதுதான் நம்மளுக்கு நல்லது. மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் வந்து மேட்டூர் ட்ராவல்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் நியர்பை எதனா மேட்டூர் பார்சல் சர்வீஸ்லாம் இருந்ததுன்னா, அங்கே தான் உங்களுக்கு இந்த பட்டாஸ்லாம் டெலிவரி ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் நம்ம பார்க்க போகிறது படா பீகாக். இதுதான் மேலே இருந்தது, அதனால் படா பீகாக் பார்த்தீங்கன்னா பெருசு, அம்மனோட ஒரு பிராண்டு இது வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து இந்த 5000 ரூபா பாக்ஸில் வந்துடுது. அதே மாதிரி சோட்டா பீக்காக், இது வந்து கோல்டன் கலரில் ஃபங்க்ஷனாக இருக்கும், இதுவும் அம்மந்து தான், இது ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் 4x4 வீல், இது பாஞ்ச் வீலும் போட்டிருக்காங்க, பாஞ்ச் வீலுங்க, இது ஒரு 5 பீஸ் இருக்கும் இதில், இது ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஃபோட்டோ ஃப்ளாஷ், இது ஒரு பாக்ஸு, 90 வாட்ஸ், இது வந்து டிஜிட்டல் லாருங்க, பட்டாசாக இருக்கும், நல்ல ஒரு சரம் வெடிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம் நீங்கள். ப்ரைஸ் ரொம்பவே சீப் தான். இதுவும் ஒரு பாக்ஸ் வச்சுட்டாங்க, அதே பாக்ஸில் இது ஒரு பீஸ் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்லெஸ் 15 சென்டிமீட்டர் ஒரு 4 பாக்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே மல்டி கலர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் ஸ்பார்க்லெஸும் கொடுக்குறாங்க. இது எத்தனை இருக்குதுன்னு தெரியல, அடியில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஒன்று தான் இருக்குது, அடியில் எதனா இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த 90 வாட்ஸ் சொன்னால, இது மூணு வச்சுருக்காங்க, ஒன்றும் இல்லை மூணு வச்சுருக்காங்க. ஸ்பார்க்லெஸ் வந்துகிட்டே இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் ரெட் கலர். ஸோ இது மொத்தம் எத்தனை ஸ்பார்க்லெஸ்ன்றது எல்டிங்களை சொல்கிறேன், ஏன்னா நம்ம எடுக்க வச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் ஸ்பார்க்லெஸ். ஸோ இதுவும் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா தீபமோட பிராண்டு. 30 சென்டிமீட்டரில் நான் கலர் ஸ்பார்க்லெஸ் ரெண்டு பார்த்துருக்கேன், 12 சென்டிமீட்டரில் ரெண்டு பாக்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. அடுத்தது நீங்கள் பார்க்குறது மியூசிக்கல் ராக்கெட் ஓகேங்களா, மியூசிக்கல் ராக்கெட்டு இது ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் மதர்ஸோட மூன் லைட்டு இது ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. கலர் கோட்டி இது ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க, கலர் கோட்டி ஃபவுண்டைன் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல் வச்சுருக்காங்க, இது ஒரு பாக்ஸு. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெடிக்கிற பட்டாசு நிறைய இருக்குது, அது நான் ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பென்டா ப்ளஸ் ஷார்ட்ஸ் இதெல்லாம் ஷார்ட் அவுட்டு இது ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. பாம்பு மாத்திரை இது ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க, உள்ள 10 பாக்ஸ் இருக்கும்.
இது ஒன்று வந்துருது இதில். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கிளிட்டரிங் ஃபவுண்டைனா ஃபேன்சியாக இருக்குல்ல, ஸோ இது வந்து ஃபேன்சியாக வச்சுருக்காங்க. இது ஒரு பாக்ஸ், இது மொத்தம் இதில் 5 பீஸ் இருக்குமா. அதே மாதிரி மினியான்ஸு சக்கரா டீலக்ஸு, இதுவும் வந்து சங்கு சக்கரம் தான், சக்கரா டீலக்ஸு, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்பின்னர், இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் விடுங்க, இது ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. பார்பி அல்ட்ரா கேண்டில் இது, ஸோ கேண்டில் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு கேண்டிலும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபேன்சி வெடியில் வந்துருது. அதே மாதிரி நம்மளுக்கு ஜாட்டி பிங்க்லிங் ஸ்டாரு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர், இது ஒரு ஷேஷே வருது. இதில் மொத்தம் ஒரு 5 பீஸ் இருக்கு. வெளியில் பட்டாசு ஏகப்பட்டது இங்கே வச்சிருக்காங்க. இது மொத்தமாக நம்ம கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ பிஜிலி பேக்கெட் எல்லாருக்கும் பிடிச்சது, பிஜிலி இது ஒரு பேக்கெட் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரி, இது ஒரு ஃபவுண்டெயின், ரெட் கலரில் வெடிய போகிற ஃபவுண்டெயினுங்க. ஸோ இது வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும், லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டு ஃபவுண்டெயின். இது ஒரு பாக்ஸு. அப்புறம் ஃப்ளவர் பாட்டு பிக்னு கொடுத்துருப்பாங்க, இது பிக் சைஸில், ஸ்மால் சைஸ் தான் இருக்கும், இல்லை 10 பீஸ் இருக்கும். இதுவும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பீகாக் ஃபெதர்ஸ், ஸோ பீகாக் ஃபெதர்ஸ் ஒரு 4 வருஷமாக ஃபேமஸாக இருக்குது, இது ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால எல்லாமே வச்சுருக்காங்க. சங்கு சக்கரா, கிராண்ட் சக்கரான்னு கொடுத்துருக்காங்க, இல்லை கிரவுண்ட் சக்கரா, கிரவுண்ட் சக்கரான்னு கொடுத்துருக்காங்க. இது சின்னதாக இருக்கும், பிக்னு கொடுத்துருக்காங்க, இது ஒரு 10 பீஸ் இருக்கும். இது ஒரு பாக்ஸ் இருக்குது. மணி இன் த பேங்க் ஸ்டார்வெல்லோட போன வருஷம்லாம் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. இந்த வருஷம் நல்லா ஃபேமிலியரானதுனால சின்ன சைஸில் சின்ன சின்னதாக வந்திருக்கு. இது ஒரு வெடி கொடுத்துருக்காங்க. ஃபவுண்டெயின் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டைகர், இந்த ஃபவுண்டெயின் ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சில் உங்களுக்கு வந்து ட்ராகுலா, இது 2.5 இன்ச்சா 3 இன்ச்சான்னு தெரியல, நான் ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்து சொல்கிறேன். இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், இது ஒரு பாக்ஸ் வந்திருக்கு, அதாவது ஒரு வெடி வந்திருக்கு. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ரங்கீலா 5-in-1, 5 கலரில் இருக்குங்க, ஃபவுண்டெயின் தான் இது, பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு பாக்ஸ் வந்துருச்சு. பிங்க்லிங் ஸ்டார் இது பார்த்தீங்கன்னா தெரியும், 15 சென்டிமீட்டர், இது ஒரு பாக்ஸ் இருக்குது. அப்புறம் பப்ஜி பாம், ஸோ பப்ஜி பாமு, இது ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க, இவங்க காம்போ பாக்ஸில் வந்துருதுங்க. அப்புறம் மினி ஃப்ளாஷ் புல்லட் பாமு, இது ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. இதை தவிர்த்து பார்பி அல்ட்ரா கேண்டில், ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்துருப்போம், உள்ளேருந்து அடியிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது, எக்ஸ்ட்ரா அது ஒன்று வருது. ஸோ ஸ்டோன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜீவம் கிட்கேட்னு கொடுத்துருக்காங்க. கிட்கேட்டு இது வந்து நல்லா குட்டி குட்டியாக நல்லா பொறி பொறியாக சவுண்டு வரும், வெடிக்கிறதுக்கே நல்லாயிருக்கும், நிறைய பேருக்கு பிடிச்சது இது. அடுத்த நீங்கள் பார்க்க போகிறது ஆட்டம் பாம்பு, ஸ்மால் சைஸு, இது ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. கார்னிவல் பார்ட்டி 1 kg வெடிங்க, இது வெடி கிடையாது, இது நான் வெடி நினச்சிட்டேன், நான் என்னென்னோ இது பேப்பர் பாம்புன்னு நினச்சிட்டேன், பேப்பர் பாம்புலாம் கிடையாது. ராஜாவேலோட கார்னிவல் பார்ட்டி ஃபவுண்டெயின் வெரைட்டி. புதுசாக பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது, கிளிட்டரிங் ஜெம்ஸு, ஜெம்ஸு பார்த்தீங்களா, கிளிட்டரிங் ஜெம்ஸு கலர் கலராக வரும், இதெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நைட்டு வெடிக்கிற வெடி தரமாக கொடுத்துருக்காங்க, 2 பாக்ஸ் இருக்குது, இது குட்டி குட்டியாக இருக்கும். அதே மாதிரி இவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஷாட்டு பல்லே கோகுல்ஸோட பல்லே. ஸோ இது ஒன்று கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி கிரவுண்ட் சக்கரா டீலக்ஸு, இது ஒரு பாக்ஸ் வந்துடுது. இது கூட சூப்பர் டூப்பர் 25 ஷாட்ஸுங்க, 25 ஷாட்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க, 30 ஷாட்ஸ் ஒன்று, 25 ஷாட்ஸ் ஒன்று, ரெண்டு வந்துருது. வண்டர் மிக்ஸ்ன்ட்டு ஒரு ஃபவுண்டெயின் வெரைட்டி கொடுத்துருக்காங்க, இது ஒரு பாக்ஸு. த கிளன் லிவிட்னு வருது, வைஷ்ணவியோட அவுட்டுங்க, இது 2 இன்ச் அவுட்டு, காம்போவாக இருந்தது, 3 இருக்கும் அதுக்குள்ளே. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது ஜம்போ டீலக்ஸ் கலர் கோட்டி, நான் ஏதோ இது அவுட்டுன்னு நினச்சேன், கலர் கோட்டிங்க, இது ஃபவுண்டெயின் வெரைட்டி, ஃப்ளவர் பாட்டு பெருசாக இருக்கும், மொத்தம் 5 பீஸோ 6 பீஸோ இருக்கும்னு நினைக்கிறேன் அதில். அடுத்து நீங்கள் பார்க்குறது 2 இன்ச்சோட அவுட்டு. இப்போ நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துடலாங்களா என்னென்ன பட்டாசு இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லயனில் ஒரு பேக்கெட் கொடுத்துட்டாங்க பட்டாசு வெடிக்கிறது, 3 இன்ச் லட்சுமியில் 4 பேக்கெட்டு, அதே மாதிரி 3.5 இன்ச் லட்சுமியில் ஒரு 4 பேக்கெட், குருவியில் ஒரு 3 பேக்கெட், அப்புறம் இந்த எலிஃபெண்ட் போட்ட ஒரு வெடியில் இது 2 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 52 ஐட்டம் இந்த பாக்ஸில் வந்துருக்குங்க. உண்மையிலே 52 ஐட்டம் ஒரு பாக்ஸில் 5000 ரூபாய்க்கு வர்றது சென்னை வாசிகளுக்கு உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம். சீக்கிரம் வந்து இந்த மாதிரி ஒரு கடையில் எதனா சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுளாக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், நீங்கள் வந்து காசு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்ற ஒரு எண்ணமே வராது. 5000 ரூபா ஒருத்துள்ள ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க. ஸ்ரீ கணேஷ் ஏஜென்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஒரு பேக்கு கொடுக்குறாங்க, அந்த பேக்கோட டீட்டெயில் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பேக் தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது, சரிங்களா. ஸோ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி டெலிவரி, நீங்கள் டெலிவரிக்கு தனியாக காசு கொடுத்து தான் ஆகணும், உங்களுக்கு வந்து 2 பே போட்டு விட்ருவாங்க, உங்களுக்கு வந்து மேட்டூர் சர்வீஸ் மூலமாக வரலாம், இல்லை வேறு எதனா கொரியர் கம்பெனி மூலமாக வரலாம். ஆனால் நார்மலாக நம்ம ப்ரொஃபஷனலாக அதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, ஏன்னா அவங்களாம் கிராக்கர்லாம் டெலிவரி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் டெலிவரிக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா நாங்கள் இதுக்கு எவ்வளோ பே பண்ணோம்னா 350 ரூபா இதுக்கு பே பண்ணோம். ஸோ இது 350 ருபீஸ் 5000 பாக்ஸுக்கு ஆச்சு, ஓகேங்களா. ஒவ்வொரு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் மாறும். ஸோ அதுதான் இங்கே டெலிவரி சார்ஜஸோட லிமிட், ஓகேங்களா. ஸோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்ரீ கணேஷ் ஏஜென்சி அவங்க டீட்டெயில் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், அதே மாதிரி டிஸ்பிளேலையும் போகிறேன் பாருங்கள். இவங்க கடை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் நீங்கள் பாருங்கள். இது எதுக்காக பண்ணுறோன்னா நிறைய பேர் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கிராக்கர்ஸ் வெடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 15000 ரூபாய்க்கு வாங்குறது ஒரு 5000 ரூபா பாக்ஸ்லேயே கிடைக்குதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5000 ரூபா பாக்ஸ்க்கு நீங்கள் போயிடலாம், அதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
இந்த பாக்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் மை சைட். ஸோ பாய்.